அப்பா இங்க பாருங்க என்னது இது அப்பா அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு தாண்டாயி வந்துருமிச்சு அன்னைக்கு இது குறைக்கல அந்த கஷ்டம் சுண்டிக்கிட்டு மிரர் 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 எடுத்துரு அது மிரர் தள்ளுமிச்சு இது கொடைக்கானலே பாரு அந்த அக்கா சொன்னாங்க ஞாபகங்கதா நைட்டு போனா திருப்பி வந்துடும் சரி நண்பளே சந்தோஷம் ரைட் வந்து கேத்ரின் ஃபால்ஸ் தான் போக போகிறோம் ரூட்டு முன்னாடியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அதாவது ரூட்டை தாண்டி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க அங்கேயே நிற்கிறாங்களே எனக்கு தெரியல பெட்ரோல் பங்க் கிட்ட வெயிட் பண்ணி கால் பண்ணணும் கீழே கூப்பிட்றாங்களா கீழே கூப்பிட்றாங்களா கீழே கூப்பிட்றாங்களா இல்லை கூப்பிடல சரி நில்லுங்கடான்னு சொன்னாங்க அவ்வளோதாங்க ஃபால்ஸு கிளம்பியாச்சு ஸோ கேத்ரின் ஃபால்ஸ் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே ரூம் போக வேண்டியதான் அவங்களும் வந்துட்டாங்க இப்போ எங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது வியூ அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் இது கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது இது கீழே இறங்கி அதாவது கோத்தகிரிக்கு முன்னாடியே இந்த ஃபால்ஸ் இருக்குது கேத்ரின் ஃபால்ஸ்ன்னு சொல்லி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஸோ எப்படி இருக்குன்னு தெரில போய் உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அப்பா இங்கே பாருங்க என்னது இது அப்பா அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாரு பைசன் ஐ திங்க் திஸ் நேம் இஸ் பைசன் எப்படி இருக்குது பாருங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போகிற வழியில் பார்த்தோம் பக்கத்துலேயே எஸ்டேட் இருந்துச்சா ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா பைசன் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அது ஒவ்வொன்றும் செம கொடூரமாக இருக்குது நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் பஸ்ஸுக்காரன் வரேன் ஒரு நிமிஷம் செம கொடூரமாக இருக்குது பார்த்தாவே பயமாக இருக்கு கொஞ்சம் தாண்டாயி வந்துருமிச்சு ஏன் அதை பார்த்து அப்படி நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னா ஆல்ரெடி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆல்ரெடி சேம் இதே மாதிரி தான் கொடைக்கானல் போனப்போ அந்த குணா கோகையிலேருந்து நம்ம சூசைட் பாயிண்ட் வழியாக ஸோ அந்த வழியாக போயிட்டு இப்படி தான் போவாங்க குணா கோகையிலேருந்து சூசைட் பாயிண்ட் வழியாக தான் போவாங்க போய் ரிட்டன் ஆகுறது ஸோ அந்த வழி டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி ஆயிடுச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு கடையில் எல்லாமே கிளம்பிட்டாங்க ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் இருந்தாங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் காரில் முன்னாடியே போகிறோம் நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னாங்க ஏன்டா அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது பைசன் இருக்கும் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் டேஞ்சர் நடத்துக்கு ஸோ நாங்கள் முன்னாடியே போகிறோம் நீங்கள் பின்னாடியே ஒட்டியே காரை ஒட்டியே பின்னாடியே வாங்க அப்படின்னாங்க ஸோ அதனால தான் நாங்கள் அதை பார்த்து இவ்வளோ பயப்படுறதுக்கான காரணம்
ஸோ பாருங்கள் எல்லாருமே பயந்துட்டாங்க, ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க போன டைம் கொடைக்கானல் போனப்போ பில்லியன் ரெண்டு பேரும் வேறு, இந்த டைம் இவங்க வேறு. ஸோ வந்து அவங்க தான் அப்படி சொன்னப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சுது ஓ இவ்வளோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் கிளம்பியாச்சு. கீழே இது இறங்குது, கீழே ஹில்ஸ் ஏறி வந்து இங்கே கீழே இறங்குது இந்த ஃபால்ஸ், ஏன்னா அது டவுனில் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் அப்படியே ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருவோம். வாங்க அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுதான் கேத்ரின் ஃபால்ஸ் வந்தாச்சு, பட் இங்கே எங்கே ஃபால்ஸ் இருக்குன்னு தெரியலையே. பாருங்கள் இங்கே தான் முன்னாடி தான் போட் போட்டிருந்துச்சு, பட் இங்கே எங்கே ஃபால்ஸ் இருக்குது எப்படி போகிறது அப்படின்னு தெரில. யாரும் இல்லை, ஏன்னா நான் காலையில் நேரமாக வந்துட்டோம். கரெக்டாக இங்கே எத்தனை மணி இருக்கும், ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் யாருமே இல்லை, என்னாச்சுன்னு தெரில. யாரை கேட்குறது இல்லைங்க. இது 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 இதுரா, அந்த லப்பர்ரா, லப்பர்ரா, லப்பர். எந்த லப்பர்? ஏ சிடில ஒன்னு இருக்கு பாறா. ஆ ஆ கேக்கு அங்கே வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் கேமராவை போகிறேங்க. இது வழி இந்த இதுதான் இதுதான் போங்க. ஆ குஞ்ச பண்ணை ஊராச்சு, குஞ்ச பண்ணை குஞ்ச பண்ணை ஊராச்சு. ஏறுங்க 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 போலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம அங்கே போனோம்னா என்ன திரும்ப சொல்லுவோங்கதா, இதில் வண்டி இங்கே நிறுத்திட்டு அதுதான் கைஸ் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. அது வந்து கீழே இறங்கி போகணும் மாட்டிருக்கு, அது அந்த சைடு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மேலேருந்து சும்மா வியூ மட்டும்தான் பார்த்தோம். அந்த ஃபோட்டோஸ் வேணால் அவங்களுக்கு ஆட் பண்ணுற சைடில், அது வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை, ஏன்னா அப்செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபால்ஸில் போயிட்டு அதை குளிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களா, ஸோ அதை ரொம்ப கீழே இறங்கி போகணும் மாட்டிருக்கு, நடந்து போக மாட்டிருக்கு. நாங்கள் மேலேருந்து அதோட வியூ மட்டும்தான் பார்த்தோம். அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். அதான் கடுப்பாயிடுச்சு, சரி டைமும் ஆயிடுச்சு, ஏன்னா எல்லாத்துக்கும் தூக்கம் வேறு, போய் செக்இன் வேறு பண்ணணும். பாருங்கள் இந்த பங்க்கு பாருங்கள், இது பழைய இடம், இங்கிருந்து தான் நம்ம ரிட்டர்ன் அடிச்சுட்டு போனோம். இப்போ இங்கேயே வந்துட்டோம், போயிட்டு கோத்தகிரியில் போயிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து ஊட்டி வேறு போகணும். ஊட்டி போயிட்டு அங்கே ரூம் செக்இன் பண்ணணும். ரூம் எதுவுமே இன்னும் எதுவும் பார்க்கல, இப்போ தான் பார்த்து ஒரு ரூம் பார்த்துருக்கோம். ஃபால்ஸ் போயிட்டு வந்து உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தப்போ பார்த்தோம், நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம், ஒரு ரூம் பார்த்துருக்கோம், கான்டாக்ட் நம்பர் எதுவுமே கிடைக்கல. சரி போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அட்ரஸ் லொக்கேஷன் மேப் மார்க் பண்ணியாச்சு. ஸோ அங்கே போயிட்டு ரூம் பார்த்துட்டு எப்படி இருக்குது ஓகேன்னா அங்கே செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 1 ஹவராவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ரெஸ்ட் இதாக இருந்தாலும், ஏன்னா முடியல, எல்லாத்துக்குமே கண் சொக்குது. வாங்க கோத்தகிரி போயிட்டு சாப்பிட்றப்ப உங்களுக்கு அப்படியே கண்ணி பண்ணுறோம்.
கோத்தகிரி வந்துட்டோம். அவங்க எங்கே இருக்காங்கன்னு மாதிரி தெரியல. போய் இங்கே தான் சாப்பிட்லான்றோம் ஹோட்டலில். அவங்க அதான் அங்கே முன்னாடி இருக்காங்க. எங்க வந்துட்டீங்க? கடை இருக்குதா? கடை இருக்குதா? இட்லி தோசை தான் இருக்கும். சைவம் மட்டுமா? அங்க பிடிக்கிறாங்க பாத்துக்கோங்க. முன்னாடியே இருந்துச்சா ஹோட்டல்? எங்க இருந்துச்சு? ரெண்டு ஹோட்டல் இருந்துச்சு, ரெண்டா ஒன்னா இருந்துச்சு. இங்கயா? நான் முன்னாடி போய் பார்க்கலாமா? கேளுங்க, முன்னாடி போனால் ஹோட்டல் இருக்கான்னு கேளுங்க. இது கேளுங்க, யார்ட்டையாவது முன்னாடி போனால் ஹோட்டல் இருக்கான்னு கேளுங்க. அண்ணா முன்னாடி போனால் ஹோட்டல் இருக்குங்களா? இல்லை இல்லை, நான்வெஜ். எல்லாமே வெஜ்ஜு தானே? சரி ஓகே. சரி, வெஜ்ஜா சாப்பிட்டுக்கலாமா? பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நான்வெஜ் கிடைக்குமா? என்னங்க இந்த ஊர் இப்படி இருக்கு? வெஜ்ஜா சாப்பிட்றலாமா? பைக் எங்கே போடுறது? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயாவது பண்ணியாச்சு. உள்ள தள்ளி விட்டு வரோம். அப்படியே விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்தாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். ஓகே, ஃபுட் எப்படி இருந்துச்சுன்னா ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. என்ன இது? இதுவும் என்னன்னு தெரில. இன்னும் பேனர் போட்டு நிற்கிறாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. அதுதாங்க இந்த விளாக் இதோடு முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே போயிட்டு செக்கிங் பண்ணிட்டு அங்கே ரைட் போகிறது வந்து உங்களுக்கு தனி விளாகாக வரும். இது வந்து இப்போயே 13 நிமிஷம் ஆயிடுச்சு, 13 நிமிஷம் பக்கமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, சைனிங் ஆஃப். பாய் பாய். யார் ஹோட்டலில்? ஆ ஹோட்டலில். ஆ அண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க் யூ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லோரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல்